Hi students, welcome to Devi 360 Max. In the next video, we will see 10th standard max. Exercise 3.13 la second question. So, question is, find the values of k for which the roots of the following equations are real and equal. அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரியல் அண்ட் ஈக்குவல்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஃபர்ஸ்ட் குவெஸ்டினில் வந்து அந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ரியல் ரூட்ஸா, ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸா, இமேஜினரி ரூட்ஸா, இல்லை நோ ரியல் ரூட்ஸா அப்படின்றத வந்து நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா கேவோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னா என்ன கண்டிஷன்னா, டெல்டாவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இதை வந்து நம்ம மைண்டில் எப்பவுமே ஞாபகத்தில் வச்சுருக்கணும். ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ்னா டெல்டா வேல்யூ ஜீரோ, டெல்டா வேல்யூ ஜீரோனா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்ல தெரியணும். இப்படி கொடுத்தாலும் இப்படி சொல்ல தெரியணும், இப்படி கொடுத்தாலும் இப்படி சொல்ல தெரியணும். ஸோ இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த ஈக்குவேஷனை வந்து ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் த குவாட்ரடிக் ஈக்குவேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ இங்கே ஏவோட வேல்யூ இது, பியோட வேல்யூ இது, சியோட வேல்யூ இது. ஸோ இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் கே மைனஸ் சிக்ஸ் அண்ட் பியோட வேல்யூ டூ கே. நெக்ஸ்ட் சியோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒன். ஸோ இப்போ நம்ம டிஸ்கிரிமினன்ட் வேல்யூக்கு கொண்டு போய் போடணும். டிஸ்கிரிமினன்ட் வேல்யூக்கு என்ன ஃபார்முலா, பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி ஈக்குவல் டு ஜீரோ. ஏன்னா டிஸ்கிரிமினன்ட் வேல்யூ வந்து நமக்கு ஜீரோ, ஏ ஜீரோ அப்படின்னா ரியல் அண்டு ஈக்குவல் ரூட்ஸ். ஸோ இப்போ இதில் கொண்டு போயிட்டு நம்ம பியோட வேல்யூ வந்து டூ கே அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே பி ஸ்கொயர் இருந்ததுனால டூ கேக்கு ஃபோர் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ ஏ வேல்யூ வந்து ஃபைவ் கே மைனஸ் சிக்ஸ் இன்டூ சி வேல்யூ வந்து ஒன் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ இது டூக்கு ஸ்கொயர் பண்ணால் ஃபோர், இது கே ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்டூ ஃபைவ், ஏன்னா ஃபோர் இன்டூ ஒன் வந்து ஃபோர் தான். இப்போ ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி கே, இது மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஃபோர் சிக்ஸ் ஆர் டுவெண்ட்டி ஃபோர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டேர்ம்லேயும் ஃபோர் டேபிள் காமனாக இருக்குது, அதனால் என்ன செய்யலாம்னா ஒரு ஃபோரை வந்து காமனாக வெளியே எடுத்துக்கலாம். அப்போ இது கே ஸ்கொயர் வந்துடும் மைனஸ் இது ஃபைவ் ஃபோர் சார், என்ன நம்பர் போட்டு மல்டிப்ளை பண்ணால் டுவெண்ட்டி வரும்னா ஃபைவ் ஃபோர் சார், அப்போ ஃபைவ் கே, இது வந்து ப்ளஸ் சிக்ஸ், சிக்ஸ் ஃபோர் சார் டுவெண்ட்டி ஃபோர். இங்கே வந்து ஃபோர் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ இதை வந்து நம்ம ஃபேக்டரைசேஷனாக பிரிச்சுக்கலாம். என்ன ஃபேக்டரைசேஷன், கே ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் கே ப்ளஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. இப்போ ப்ளஸ் சிக்ஸை வந்து நம்ம பிரிக்கணும். என்ன டேபிள்ஸ் வச்சுன்னா த்ரீ டூ சார் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். மைனஸ் த்ரீ மைனஸ் டூ போட்டோம்னா மைனஸ் ஃபைவ், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் சிக்ஸ். ஸோ அப்போ இது வந்து கே மைனஸ் த்ரீ இன்ட்டு கே மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, அண்ட் கே மைனஸ் த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ, கே மைனஸ் டூ இஸ் ஈக்குவல் டு ஜீரோ. தேர்ஃபோர் கே இஸ் ஈக்குவல் டு த்ரீ கமா டூ, இதுதான் ஆன்சர். ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் தேவி 360 மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.